பகல் நேரத்தில் அவருடைய ஸ்கிரிப்டில் திரைக்கதை வடிவமைப்பில் அவரோட தமிழ் பகுதி எழுதியிருக்கிறேன். சவுண்டு கேட்கணும் இல்லையா? நண்பகல் நேரத்துடைய படத்தில் அவரோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த திரைக்கதை குழுவில் நான், லெஜோஜஸ் பிலிஷேரி, எஸ் ஹரிஸ் ரைட்டு, மூணு பேர் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அந்த படத்துடைய தொடக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணதால் அந்த படத்துடைய முழு வடிவமும் தெரியும். அதில் லெஜோஜஸ் பிலிஷேரியுடைய இயக்குனர் குழுவிலையும் பணியாற்றக்கூட ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதோடைய தமிழ் பகுதியை எழுதினேன், தமிழ் பகுதியை வடிவமைச்சதுலேயும் அதோடைய வசனங்கள் எழுதினேன் எனக்கு பங்கு இருக்குது. தமிழ் பகுதியுமே என்னோடய கிரெடிட்டில் வருது. அப்புறம் இந்த படத்தை பற்றி பல்வேறு விதமான தீபா ஒரு பேசும்போது தான் வந்தேன், அவங்களுடைய ஒரு பார்வை இருந்தது. பல்வேறு விதமாக இந்த படங்கள் பற்றி தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி சோசியல் நெட்ஒர்க்கில் வந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த இவங்க ஒரு பார்வை சொன்னாங்க, வெவ்வேறு விதமான பார்வையில் வருது. இது பற்றியான விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. தொடக்கத்தில் இது தியேட்டரில் வந்தப்போ பொதுவாக இந்த படம் தயாரித்து வந்ததுக்கப்புறம் என்ன அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டில் நாங்கள் ஒரு முறை ரீட் பண்ணும்போதும் இதில் சில எமோஷன் சீன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது பயங்கர ஹியூமராக வெளிப்பட்டிருக்கு, நேர் எதிராக வெளிப்பட்டிருக்கு. அது ஒரு வகையில் அது முன்னாடி திட்டமிட்டது தான். அது இது சம்மந்தமாக அப்புறம் இது ஒரு ட்ராமேட்டிக்கான ரொம்ப மம்முட்டி இன்டர்வல் பிளாக் முன்னாடி பேசுகிற சீன் பார்த்திங்கன்னா அது பயங்கர திடீர்னு நடக்கும், ஒரு சீரியல் காட்சி போல் இருக்கும். அது அதுவும் கூட முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது தான். இந்த அம்சங்கள் இந்த படத்தின் மீதான விமர்சனங்களுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலான்னு தோணுது. தொடக்கத்தில் தியேட்டரில் வந்ததப்போ சென்னையில் சில இடங்களில் ரிலீஸ் ஆச்சு, கேரளத்துலேயும் பல இடங்கள் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப அபரிதம், ஒரு எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, கேரளத்தில் இந்த படம் வந்து பெரிய அளவில் வரவேற்கப்பட்டது, கொண்டாடப்பட்டது. இந்த படம் முடிஞ்சு இதோட ஃபஸ்ட் அவுட்டு நான் பார்க்கும்போது இது வந்து கம்ப்ளீட்லி தமிழ் படம் மாதிரி இருக்குது. அங்குள்ள மக்கள்கிட்ட பேசும்போதே நானும் மலையாளத்தோட பெரிய கிரிட்டிக் சிஎஸ், நானும் தான் அந்த படத்தை முதல்ல பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது சும்மா ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பில் தான் பார்த்தோம். பார்க்கும்போது அவர்கிட்ட எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால அது ஒரு கம்ப்ளீட்டாக நிறைவடையாத ஒரு இது தான். நம்ம இந்த பாட்டெல்லாம் வெவ்வேறு பாட்டுகள் போட்டு வச்சுருந்தோம். அப்போ இது ரொம்ப மலையாளத்தில் வந்ததில் ஒரு பெரிய எடுக்கும்போதே கிளாசிக்கான படம் இது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். இப்போ இது மலையாளத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டப்போ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சொன்னார். அப்புறம் மலையாள ஆடியன்ஸ்க்கு தமிழ்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேற்றுமை கிடையாது. நம்முடைய தமிழில் உள்ள நிறைய செவ்விலக்கிய சொற்கள் வந்து மலையாளத்தில் புழங்கு மொழியில் இருக்குது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ்னால நான் இவ்வளோ பாட்டுகள், இவ்வளோ வசனங்கள், படம் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விமர்சனம் இருந்தது. தீபா சொன்ன மாதிரி படங்கள் ஓவர்லேப் ஆகிற சவுண்டு வந்து அங்கேயும் விமர்சிக்கப்பட்டது. நம்ம மொத்தத்தில் இந்த படத்தை வந்து பயங்கரமாக மலையாள பார்வையாளர்கள் வந்து சுவீகரிச்சுக்கிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட்லி தமிழ் படம் மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. நான் இங்கே சென்னையில் ரெண்டு முறை ஸ்க்ரீனில் பார்த்தேன். பார்க்கும்போது இப்போ வடபழனியில் வந்து ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, வேறு தேட்டரில் வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரெண்டுலையுமே வடபழனியில் ஓரளவுக்கு சென்னை மலையாளிகள் பார்த்தான்னு சொன்னாலும் மற்ற இடங்கள்லையும் கூட தமிழ் ஆடியன்ஸ் கூட இப்போ நாங்கள் எதிர்பார்க்காத இதெல்லாம் ஹியூமர் கிடையாதுங்கிற ஒரு சீனில் கூட சிரிக்கிறாங்க. ஒரு வினோதமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அது என்னென்னா, நீங்கள் இந்த படத்தில் ரெண்டு விஷயம் என்னென்னா, இது பயங்கரமான ஒரு சோகம் உள்ள படம் தான். இப்போ அந்த கடைசியில் அந்த வீடு வரை உறவுக்கு பதிலாக நாங்கள் ஒரு ஒப்பாரி பாட்டு நான் தான் எழுதியிருந்தேன். ஒப்பாரி பாட்டை தான் அதில் ஷூட் பண்ணுறாங்கன்னு பயங்கரமான ஒரு சைலன்ஸ் இருக்கும், அதிகமான வசனங்கள் இருக்காது, பெரிய சைலன்ஸ்க்கு அப்புறம் இந்த பாட்டு வந்து ஒரு தாழ்ந்த ஒரு டோனில் ஆரம்பித்து அவள் அந்த ட்ராவல் போகிற மாதிரி. நீங்கள் ஒரு பாடி எடுத்துகிட்டு போகாமல் எப்படி ஒரு ஊருக்காரங்க அனுப்பிப்பாங்களோ அதுதான் அந்த கடைசி சீன், ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அப்புறம் டைரக்டர் தான் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி பண்ணார். பாட்டு தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாடகங்கிறது, அந்த நாடகமும் ஒரு அம்சம் அதில். இப்போ ஜோஸ் பெல்லிஷேரி லிஜோ ஜாட்டனோட அப்பா வந்து ஒரு நாடக குரூப் வச்சுருந்தார், சாரதி தேட்டர்ஸுங்கிறோட குரூப் தான். அதில் திலகன் வந்து அதில் நாடகங்கள் இயக்கியிருக்காரு. கடைசியில் திலகன் சம்விதானம் பண்ணுற அந்த ஓரிடத்துங்கிற ஒரு ஊரில் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஊரில் நடக்கிற கதையாக இந்த முழு சினிமாவை நீங்கள் பார்க்க முடியும், ஜேம்ஸ் பண்ணுற ஒரு ட்ராமாவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற அம்சம் இருக்குது. இதை உணர்த்துறதுக்காக நாடகம் படம் வந்து ஷார்ட்ஸ் பற்றி இப்போது நிறைய விமர்சனங்கள் கூட லிஜோ ஜோஸ் பெல்லிஷேரியுடைய திரைமொழி குறித்து கூட விமர்சனிக்கப்பட்டது. அது ரொம்ப காங்க்ரீட்டாக அவர் இருந்தார், நம்ம சிங்கிள் ஒரே ஒரு கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணோம், இதுதான் ஷார்ட்டுங்கிறத அவர் தெளிவாக இருந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம சின்ன இது கூட அவர் எடுக்கலை, அவ்வளோ தூரம் நம்ம இது தான் பண்ண போகிறோங்க ரொம்ப உறுதியாக இருந்தார். இப்போ ஈவன் இந்த க்ளோஸ்அப் ஷாட் பற்றி சொன்னாங்க, இது பிளாக்காக தான் வச்சது, ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். அது இப்போது இந்த டோட்டோ பேசும்போது சொன்னார் இல்லையா, அது என்னென்னா தமிழ் மலையாளத்துக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் பற்றியான அந்த படம் இருக்கு. நிறையா ராஜசேனன் படங்கள், ஈவன் சிதம்பரம் பற்றி சொன்னார். சிதம்பரம் படத்தில், அரவிந்தனோட சிதம்பரம் படத்தில் தமிழ் கேரக்டரை ஸ்ரீனிவாசனே பண்ணியிருப்பார்.
ஸ்ரீனிவாசன் அவரளவில் தமக்கு தமிழ் தெரிஞ்சதை நினைக்கிறாரு. ஸ்ரீனிவாசன் அவ்வளோ நம்மளை மாதிரி தமிழ் பேச மாட்டார். அப்போ ஸ்ரீனிவாசன் நிறைய படங்களில், லால் ஜோஸோட மரவுத்தூர் கனவு படத்துலேயும் அவர் தான் தமிழனா பண்ணிப்பார். கருப்பாக இருக்கிறவங்க தமிழர்களாக பண்ணுறது ஒரு வழக்கமாக தமிழ்நாட்டிலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இது வந்து அப்படி இல்லை, உண்மையிலே தமிழ் நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சமீபகால மலையாள படங்களில் வந்து திலீஷ் போத்தனா இருக்கட்டும், மற்ற ஆஷிக் கபூர் இவங்க படங்கள்லாம் ஒரிஜினலே தமிழ் ஆக்டரே நடிக்கிறாங்க. அப்புறம் தமிழ் கல்ச்சர் மேலே உள்ள விரோத போக்கு வந்து மலையாள சினிமாவில் குறைஞ்சிட்ருக்கு. ரெண்டு தரப்புக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கான ஒரு படமாக இதை சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த பாண்டிங்கிற வசனம் இருக்குது, நம்ம அது ஸ்கிரிப்ட் சமயத்தில் விவாதிக்கப்பட்டதான் அது. அவங்களும் திட்டுவாங்க, மம்முட்டியே வந்து மலையாளத்தான் அப்படிம்பார், கேனப்பையன் அப்படிம்பார், மலையாளத்தான் வந்தான் பார்க்கவே கேனப்பையன் மாதிரி இருந்த ஒரு டைலாக் இருக்கும். ரெண்டையும் நம்ம அது பேலன்ஸ் பண்ணுறக்காக தான் வச்சோம். ரெண்டு பேருமே திட்டுவாங்க. ரெண்டு பேரும் பண்ணோன்னா ரொம்ப அது அந்த ஷார்ட் ஏக் சொன்னோன்னா, அதை பிள்ளைங்களை பிடிச்சி கொண்டு போய் கண்ணை குத்தி பிச்சை எடுக்க வைக்கிற ஊர் இது அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு ஒரு வயசான வந்து தன்னோட ஒரு நாள் பாட்டுக்காக ஒரு பெரிய இதை வச்சுட்டு வெயிலில் நடந்து போயிட்டுருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு க்ளோஸ் போனால் அந்த ஃபீல் அவன் புரியுங்கிறது. ஆனால் இந்த படத்தில் வந்து பிளாக்காக இருக்கனால இது மாதிரி சில சீன்ஸ் வந்து நமக்கு புரியாமல் போயிடலாம். பட் அது டேரக்டர் ரொம்ப தீர்மானம் பண்ண இது பிளாக் தான் வைக்க போகிறோம். இப்போது ஈவன் அந்த வேளங்கண்ணி லாட்ஜ் வந்து செட்டில் எடுக்கும்போது அந்த உள்ள விபின்கிற ஒரு பையன் இருப்பான், அவன் தான் அந்த மாத்திரை வாங்கி கொடுப்பான். அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்காது, பொண்ணே கிடைக்காது. அவன் யாரை பார்த்தாலும் வெப்பராளப்படுவான். இங்கே ரெண்டு கப்பிள் வந்து பேசிட்டு போவாங்க, அவன் உள்ளேருந்து பார்ப்பான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இதாக இதை தான் அவன் பார்க்குறான். பட் இதுலேயும் அவனுக்கு க்ளோஸ் போகாது. ஸோ இது எல்லாமே வந்து அதில் இருக்கும், புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் புரியாமல் விடலாம் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி அம்சங்களில் வந்து அவர் ரொம்ப இந்த திரைமொழி இந்த இந்த படத்துக்கு இதுதான் லாங்குவேஜுங்கிறது ரொம்ப திட்டமாக இருந்தார். இப்போது தேனீஸ்வரே சில சீனில் வந்து ஜேம்ஸ் உள்ளே வந்து சுந்தரமாக ஆகி உள்ளே பேசுகிற சமயத்தில் சஜஷன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ரொம்ப மறுத்துட்டார், இதுதான் என் சஜஷன்லாம் வேண்டாம், சஜஷன் இருக்கிற இடத்துல கேமராவுங்க திருப்பி திருப்பி பிடிச்சி பெரிய வேலை வாங்குகிற விஷயம், திருப்பி கொண்டு போய் அதே செட்டப் இப்படி வைக்கணும். ஒரு கம்போசிங் ஷார்ட் கம்போசிங்கிறது ரொம்ப வேலை வாங்குகிற விஷயமா இருந்துச்சு. பின்னாடி இருக்க லைவ் இதெல்லாமே செட் பண்ணுறது, இப்போ அதில் கூட நீங்கள் அது பின்னாடி ஒரு ஷார்ட் நைட்டு 12 மணிக்கு எடுத்த ஷார்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து படத்தில் வந்து ஒரு 7 மணி காட்சியாக இருக்கும். அதில் கூட பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஷார்ட்டில் வந்து ஒரு ஏதாவது ஒரு லைவ் இருக்கும், ஒரு கோழியோ ஒரு ஆளோ ஒரு சைக்கிளோ போகும். இது எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ கான்சியஸாக அந்த ஷார்ட்டோடைய எல்லா பகுதியிலையுமே ஒரு கான்சியஸாக அவருக்கு இருந்தது. அது வந்து மொத்த டீமும் அதை பண்ணோம். ஸோ அது அதில் வந்து திரைமொழியில் அவருக்கு லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது, விமர்சிக்கலாம் கண்டிப்பாக. அந்த படம் விமர்சத்துக்கு உட்பட்டு தான். இப்போ இது வந்து எப்படி இது முக்கியமான விமர்சனம் வந்து சீரியல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான், அது பாசிட்டிவான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது இப்படி இப்படி விமர்சிக்கப்படுங்கிறது முன்னாடியே நம்ம ஊச்ச விஷயம்தான். வேற ஏதாவது நீங்க கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஆமாம், இது என்னன்னா, இது இப்போ இது இந்த இது நீங்கள் மேடை நாடகம் பிளாக் வந்து முதல்ல ஆக்சுவலாக வேறு மாதிரி பண்ணோம் அந்த படத்தை. யூஸ்வலாக அவரோட படங்களில் இப்போ அங்கமாளி டைரிஸ் பற்றி நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டயே. தமிழ் படங்களில் ஒரு தமிழ் படங்களோட சாயல் உள்ள ஒரு படம் இது மாதிரி. தமிழில் நம்ம பருத்தி உரன் மாதிரி படங்களில் சொல்லலாம் அதுக்கு உதாரணமாக. லிஜோ சடன் ரொம்ப தமிழ் கல்ச்சர் மேலே ஒரு பிரியமுள்ள, அவருடைய அம்மாவோட மூதாதையர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு தமிழ் ஈடுபாடு உண்டு. இப்போ மம்முட்டிக்கும் வந்து ஒரு பதிவு போல் அவருக்கு ஒரு தமிழ் மரியாதையும் பிரியமும் உண்டு. இப்போ இதில் இவங்க சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு பிளாக்காக எடுத்த காரணம் வந்து ஒரு நாடகம் தான், நாடகம் அரங்கு தான் இது. அரங்கில் வந்து கேமரா அப்படியே தான் இருக்கும், காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் எடுத்த. நீங்கள் சில பேர் எனக்கு மலையாளத்துலேருந்து சில பேசும்போது எடிட்டில் கட்டு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தில் ஒரு ஸ்டெப் வச்சு உள்ளே வருவான், அடுத்த சீனில் அதே மாதிரி தான் வருவான். இப்போ மம்முட்டி கதை திறந்து உள்ளே வானேன்னு கட்டு அடுத்தது பார்க்கும்போது அது எடிட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குமா தெரியும். அதெல்லாமே கான்சியஸ் தான், ஒரு அரங்குலேருந்து இன்னொரு அரங்குள்ளே அந்த ஆள் நுழையிறான் அப்படிங்கிறதுக்கான இது தான். அதனால தான் இப்போ அந்த பாட்டு பயன்படுத்தப்பட்டது. இப்போ அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோங்கிற பாட்டு ஒரு பாட்டு மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி முதல்ல பேசியிருந்தோம். அந்த முழு பாட்டுமே வருவோம், அது ஒரு ஒரு மாண்டேஜாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அது பாட்டு தேர்வு பண்ணதுக்கான காரணம் அதில் நாடகம் அப்படிங்கிறோம், அந்த நீல நதிக்கரை ஓரம் அப்படிங்கிறது. இந்த இவன் வந்து இந்த சுந்தரத்துக்கும் இந்த ரம்யா பாண்டியன் குழலிக்குமான ஒரு கான்வர்சேஷனுக்காக அதை வச்சுருந்தது. ஆனால் அது அந்த அந்த சீனை நம்ம பண்ணலை. இதில் உள்ள எல்லாமே வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு நாடகம், இந்த உலகமே நாடகம், இந்த பொருள் படுறக்கூடிய பாடல்களும் அதில் பயன்படுத்தும். ஈவன் டைலாக்லேயும் கூட திணிச்சிக்கிட்டு வரும், ரொம்ப துருத்திக்கிட்டு நாடகங்கிற சொல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மலையாள டைலாக்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள்
அவங்க பேசும்போது இது மாதிரி தான் பையனும் ஒரு கேம்பில் போகும்போது இவன் இப்படி தான் பண்ணான்னு மலையாளத்தில் டைலாக் வரும். இப்போ அந்த பெண்கள்லாம் வந்து அவங்க யூரின் போகிறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போதும் ஒரு வரும் திருப்பையார் போனப்போ இப்படி தான் நடந்துச்சு இவன் பண்ணா அப்படின்னா ட்ராமா ரிலேட்டடாக வந்து தமிழில் பார்த்திங்கன்னா நமோ நாராயண் உள்ளே வந்த பிறகு உள்ளே வந்து மாமா மச்சான் கதை விட்றாங்கிற இடத்துல கதைக்கு பதிலாக நாடகம் போடுறான்னு மாற்றிடும். இப்போ ஜேம்ஸுங்கிற ஒரு ஆள் போடுற நாடகம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு பார்வைக்காக வச்சுதான் ஏன்னா இது இல்லாமலும் நம்ம பார்க்கலாம். அந்த டிவி வசனம் வந்து என்னென்னா டிவி வந்துட்டுருக்கப்போ பொதுவாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரே படம் வந்து எல்லா வீடுகளையும் ஓடிட்டுருக்கு. உள்ளே வந்துட்டுருப்போ அவர் வெவ்வேறு தெருக்கள் போய் வராரு அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் இது அப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு கூத்து. தமிழ்நாட்டில் வந்து இப்போது சமீப காலத்தில் நாடகங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. கேரளத்தில் வந்து நாடகம் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் உண்டு பண்ண ஒரு ஒரு வடிவம் அது. அதோடைய நாடக கானங்கள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. வி எஸ் சச்சிதானந்தெல்லாம் நாடக கானங்களை மேடைகளில் பாடியிருக்கார். ஸோ அது ஒரு பெரிய கல்ச்சர். அங்கே அந்த கல்ச்சரோட ஒரு அம்சம்னு இந்த படத்தை சொல்லலாம். எப்படி தமிழில் வந்து ஒரு ஒரு நாடகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதை கட்டியங்காரன் வந்து என்ன நடக்க போதுங்க முன்னாடி சொல்லிடுவான். பபூன் இருக்கும், அவன் வந்து காமெடி பண்ணுவான். இது எல்லாமே இந்த படத்தில் பார்க்க முடியும். இந்த மருந்து கொடுக்க போகிற விஷயம் பேசும்போது ராஜீஸ்வரி படத்தில் விஷம் கொடுக்குற பற்றி பேசுவாங்க. நீ போறியாப்பா அப்படின்னு அந்த டைலாக்லாம் வரும். இதெல்லாம் இவன் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வரும். என்ன நடக்க போகிறங்கிறத கட்டியம் கூறுறதான் அந்த டிவி பெட்டியோட. டிவி பெட்டிக்கு ஒரு ரோல் இருக்குது. அந்த அம்மா வந்து ஒரு பபுனா நீங்கள் பார்க்கலாம் வேணும்னா. அந்த அம்மா கண் தெரியாதானே டிவி பார்த்துட்ருக்கோம். ஸோ அது கண் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ஒரே ஒரு டைலாக்ல மட்டும் வரும். மம்முட்டி சொல்லுவார் அந்த அம்மா எங்கள் அம்மா கண் தெரியல அப்படின்னு. ஆனால் கண் அவங்களுக்கு தெரியுமா தெரியலங்கிற அந்த காங்கிரீட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்க விரும்பலை டேரக்டர் அது. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்குது. அப்படி பார்த்தா சுந்தரம் அப்படிங்கிற இப்போ சுந்தரமாக நான் நடிச்சிருந்தேன் அந்த படத்தில். நம்ம நிறைய காட்சிகள் சுந்தரத்துக்கு வச்சு போடணும். மம்முட்டி ட்ராவல் பண்ண ஏரியாக்கள் எல்லாமே நான் என்னை வச்சு ஷூட் பண்ணோம். தரவும் கூட எடுத்தோம், பேட்ச் ஒர்க்கில் கூட போய் எடுத்தோம். ஆனால் சுந்தரம்ங்கிற கேரக்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது படத்துக்கு ஒரு பலவீனமாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது என்ன, இவர் கனவுல அந்த சுந்தரம் வர வேண்டிய வாய்ப்பில்லை ஆனால் வர வச்சுருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு சாத்தியத்தையும் இயக்குனர் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம்.